நடத்தங்க தொக்கு நடத்தங்கள தொக்கு ஆமா மாகாணி கிழங்குலாம் தொக்கு போட்டோம்ங்களா அதே மாதிரி இதுவும் போட்டு வச்சிருந்தோம்னா ஒரு வாரத்துக்கு வெளில வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 15 நாள் ஒரு மாசம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு ஒரு மாதிரி அந்த நடத்தங்கள யூஸ் பண்றது மாகாணி கிழங்கு நடத்தங்கள போட்டு காமிச்சிடலாம் உங்களுக்கு ஆமா அதே மாதிரி தான் ஓகே இது வந்து என்ன ரொம்ப சிம்பிள் இது நடத்தங்கள கொஞ்சம் புளி வெறுமளாப்பிடி உப்பு அப்புறம் வெள்ளை வெந்தய பொடி லாஸ்ட்ல போடணும் என்ன ஒண்ணே ஒண்ணா இப்படி கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க நான் கட் பண்ணிடுது இது மட்டும் எடுத்துட்டு கொட்டை இவ்வளவு கொட்டை இருந்தது மூணு நார்த்தங்க எடுத்துருந்தேன் இவ்வளவு கொட்டை இருந்தது கொட்டை மட்டும் இல்லாம ஒண்ணு கூட இருக்க கூடாது ஏன்னா கசந்துரும் கொட்டை எடுத்துட்டு இது வந்து இப்படி நறுக்கியிருக்கேன் இது வந்து அப்படியே மிக்சியில போட்டு ஜலம்லாம் விட வேண்டாம் அதுல இருக்க ஜலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த அதுல இருக்க ஜலம் இருக்கு அப்படியே போட்டு உப்பு நல்லா தேவையான உப்பு அதே மாதிரி காரப்பொடி காரப்பொடி எப்படின்னா ஒரு ஒரு நார்த்தங்காய்க்கு ஒரு ஸ்பூன் அப்படி கணக்கு போட்டிருக்கேன் இந்த போட்டு ஜலம் விட வேண்டாம் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப நைஸ் வேண்டாம் குறைக்கறன்னு அரைச்சுக்கிறேன் மூணு நார்த்தங்காய் மூணு டீஸ்பூன் ஆமாம் குறைக்கறன்னு அரைச்சிக்கிறேன் ஜலம் விடாம எப்படி இருக்கும் அப்படி அரைச்சிக்கிறேன் இதை அரைச்சுட்டுருக்கேன் பாருங்க ரொம்ப நைஸா இல்லை தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இது வந்து அப்புறம் ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுருந்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூனு கடுகு போட்டு கடுகு வடித்த உடனே இதையும் போட்டு அந்த புளி ஜலத்தை கரைச்சி விடுவேன் கடுகு வடிக்கத்தான் கடுகு கடுகு வடிக்கிறது இல்லையா அடுத்த சிம்லேயே வச்சுக்கலாம் இந்த நல்லா கரைச்சிட்டு இந்த மிக்சியை மிக்சி ஜாரில் விட்டு அலம்பிட்டு அதை விட்டுருவாங்க ஓரளவு கிட்டேன் இப்போ கொஞ்சம் இந்த வெள்ளம் போட்டேன் ஆனால் சுகர் இருக்கிற வந்து இந்த வெள்ளம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால அதனால டயபெட்டிக் ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாருக்கும் ஏஜ் ரிலேட்டடாக வந்தது 60 வயசு 70 வயசு ஆகும்போது சுகர் அப்படின்னா ஆனால் இப்போ இப்போ நம்ம டைப் 1, 2 அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா என்னது அதெல்லாம் ஆக்சுவலாக டயபெட்டிஸில் டைப் 1, டைப் 2 இருக்கு டைப் 1 வந்து நிறைய பேருக்கு வந்து பிறவிலே வந்துடும் சில பேருக்கு வந்து 10 வயசுக்கு முன்னாலே வந்துடும் ரொம்ப சின்ன வயசுலயே இந்த சக்கரை வியாதி வந்துடும் அதை வந்து டைப் 1 அப்படிமாங்க ஏர்லியா வர்றது பிறப்பிலேயே இருக்கிறது வந்து டைப் 1 டைப் 2 அப்படிங்கிறது வந்து ஏஜ் ரிலேட்டடாக இல்லை இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் இல்லை சாப்பாடு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி உங்களுக்கு டைப் 2 சொல்லுவாங்க இந்த டைப் 2 வந்து ஒரு அளவுகோல் இருக்கு HbA1c ஒரு அளவுகோல் அதில் பாயிண்ட் வச்சுப்பாங்க அந்த பாயிண்டில் 5.5 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கவங்க வச்சுக்கேன் அந்த கீழே இருக்க 5.5க்கு கீழே இருந்தது அப்படின்னா சக்கர நோய் இல்லைன்னு அர்த்தம் 5.5லேருந்து 6 வரைக்கும் இருந்து வச்சுப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு அர்த்தம் 6க்கு மேலே இருந்தது அப்படின்னா சக்கர வியாதி இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க 5.5 கீழே இருந்ததுன்னா ஒன்றும் கிடையாது நம்ம இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணலாம் 5.5 to 6 தான் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு வந்து மாத்திரையெல்லாம் ஒன்று கொடுக்க மாட்டாங்க அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு பழக்க வழக்கம் சாப்பிட்றதுக்கு பழக்க வழக்கம் சில பேர் வந்து அன் டைமாக சொல்கிறாங்க சில பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க இந்த ரொம்ப நாளாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதே நம்ம சின்ன பசங்களுக்குலாம் சொல்லி தரணும் இந்த வந்து பிரஞ்சுன்னு ஒரு கலாச்சாரம் வந்துட்டுக்கலாம் இந்த அந்த கல்ச்சர் வந்துட்டு ஸோ அதில் என்ன இருக்குதுன்னா நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்றாங்க காலம்பரம் லேட்டாக எந்திரிக்க வேண்டியது 11 மணி 12 மணிக்கு பிரஞ்சு ஸோ கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வயிறு காலி ஆகிடுது அதில் என்ன ஆகுது அப்படின்னா வயிறில் வந்து இந்த ஆல்ரெடி சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிட்டு ஒன்றும் இல்லாததை டைஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் சிஸ்டம் அப்போ வந்து ஒரு ஆசிட் கிரியேட் ஆகிடும் அந்த ஆசிட்னால தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது ஸோ அந்த பிரஞ்சினோட புதுசாக ஒரு ஸ்டைல் ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி சுகர் ஆரம்பிச்சிருது அந்த ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் டாக்டர்ஸ்லாம் வந்து எக்ஸசைஸு சாப்பிட்ற பழக்க வழக்கம் அதெல்லாம் மாற்ற சொல்லுவாங்க 6க்கு மேலே இருக்கவங்களுக்கு எக்ஸசைஸு சாப்பாட்டு பழக்கம் ப்ளஸ் டேப்லெட்டு மெடிசன் போடுவாங்க 6க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆனால் ஒன்று இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பயப்படலாம் ஒன்று எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த பாயிண்டில் வந்து 11 வரைக்கும் இருந்தவங்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க
கரெக்டாக வந்து மாத்திரை அந்த எக்ஸசைஸு சாப்பாட்டு பழக்கம் இதெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளினாக பண்ணணும் வச்சுக்கேன் குறைஞ்சிடும். நிறைய பேருக்கு வந்து பயத்திலே பாதி பேர் அடிப்படி வைக்கியமே என்ன பாயிண்ட் இருந்தாலும் சரி அது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு பிளஸ் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாமா வெந்தயத்தை வந்து படுக்க போட்டுக்கனால ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கணும். காலம்பரை வெறும் வயிற்றில் அந்த டம்ளர் அந்த வெந்தயத்தோடு சேர்த்து குடிச்சிடணும். வெந்தயத்தோடு அப்படியே குடிச்சிடணும் வெறும் வயிற்றில். அது ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த வெண்டைக்காயத்தில் வெண்டைக்காயை வந்து நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அதையும் ஒரு ஒரு கிளாஸில் ஜலத்தில் போட்டு வச்சுக்கணும். அடுத்த நாள் காலம்பரம் என்னாகும் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற டிசின்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துருக்கும் தண்ணிக்கு மேலே அதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணேன்னு கொடுக்குற சஜஷன்ஸோட இதையும் நம்ம வந்து அடிப்படி வைத்தோம் கை மருத்துவம் மருத்துவம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விண்டரில் வேணால் அந்த வெந்தயம் சாப்பிட்டா குளிச்சு ஜலதோஷம் பிடிக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்கோம். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால அது பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம். அதாவது அவங்க உடம்பு பார்த்து எப்படி குறையிறது டெய்லி இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ் வெந்தயம் வெண்டைக்காய் கரிஞ்சீரகம் கூட பண்ணலாம். கரிஞ்சீரகத்துலேயும் அதுவும் வந்து மெயினாக இந்த ஒயிட் சுகரை கம்மி பண்ணாலே பாதி இது குறைஞ்சிடும். இல்லை சொன்ன இந்த வெள்ளத்துலையும் இருக்காது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். என்னென்னா கொஞ்சம் வெந்தய பொடி போட்டுறேன். வறுத்த வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை வறுத்துட்டு அது ஒரு டீஸ்பூன். இந்த எண்ணெய் கூட மேலே வந்துட்டு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ வந்து ஆயிடுச்சு. ரொம்ப நாள் வச்சுக்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் தவளமாக வச்சுக்கலாம். ஒரு மாதம் வெளியில் வச்சு 1 வீக் ஒரு நாள் இது வந்து ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம நறுக்கி போட்டு கல்யாணம் வச்சு பண்ணுறதோட இது மாதிரி பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.